மாவட்டம் திருவையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே நம்மளுக்காக மலேசியாவிலேருந்து ஒரு அன்பு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம். உங்களுடைய பேருங்கம்மா? மாரியம்மா. சரிங்கம்மா, நீங்கள் மலேசியாவில் எந்த இடத்துலேருந்து வரீங்கம்மா? டிங்கிலிருந்து வரோம். சரிங்கம்மா, நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு எத்தனை வருட காலமாக வந்துட்டு இருக்கீங்க? சொல்ல முடியாத அளவு தான், ஆனால் எத்தனை வருஷம்னு எனக்கு சொல்ல முடியல. சரி, உங்கள் ஓங்காரக்குடியில் வந்து யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க? எங்கள் அக்கா சுந்தரின்றவங்க அறிமுகப்படுத்தினாங்க. சரிங்கம்மா, உங்கள்கிட்ட சொல்கிறப்ப வந்து என்னன்னு சொன்னாங்கம்மா ஓங்காரக்குடியில் பற்றி? இங்கே ஐயா இருக்கார், வாங்க வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னே தான் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு தெரில. மொத மொதல் ஐயாவை பார்க்கும் போது அழுவு தான் வந்துச்சு. அப்புறம் மீண்டும் மீண்டும் நான் வரும்போது என் உடம்புல உள்ள நோயெல்லாம் சுத்தப்படுத்தி கொடுத்தாங்க. இப்போ இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா ஐயாவோட இதுதான். இன்றைக்கி உயிராக இருக்கனா அவர் தான். இப்போ வந்து எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி எல்லோரும் வராங்க, பிள்ளைங்க எல்லோரும் வராங்க. நேற்று கூட எங்கள் குடியில் ஒருத்தவங்களை, கிராமத்தில் உள்ளவங்களை அறிமுகப்படுத்தணும். இன்னும் மேலும் மேலும் இன்னும் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறோம். சரிங்கம்மா, இப்போ நீங்கள் மனோரே பேசுகிறத பார்த்தாலே ஐயா உங்களுக்கு எவ்வளோ கருணை செஞ்சுருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. நீங்கள் இங்கே முதல் முதல்ல வந்தப்போ ஐயா சிந்திச்சப்போ உங்ககிட்ட என்ன பேசினாங்களா? பேசினாரா? ஆனால் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை அவர். சரிங்க, இங்கே ஓங்காரக்குடியிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு உடம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன மாற்றங்கள், வேறு என்னென்ன அனுபவங்கள் ஏற்படுச்சுங்களா உங்களுக்கு? என்னென்ன மாற்றம்னா ஒன்று ஒன்றா நடந்துச்சு. குழந்தைங்களுக்கு நோய் இல்லாத, அப்புறம் இப்போ கூட நான் இடையில நடக்க முடியாத இருந்தேன், ரொம்ப நடக்க முடியாத, ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் நினச்சேன் நான் இறந்துருவேன்ட்டான். ஆனால் ஐயா வந்து பார்த்தேன், ஓ முருகான்னு சொல்ல சொன்னார். இன்ன வரைக்கும் அது தான் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுதான்மா. இப்போ இங்கே ஓங்காரக்குடியிலுக்கு வந்து முன்னாடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா நிறைய சொற்பொழிவுகள் நடத்துவாங்க, நிறைய பேர்கிட்ட பேசுவாங்க. அப்படி உங்ககிட்ட எதுனா பேசியிருக்காங்களா சொற்பொழிவுகள்ல? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அப்போ கேட்டிருக்கம்மா, ஆனால் ஞாபகம் இல்லைம்மா. சரிங்கம்மா, இப்போ வந்து ஐயா பார்க்குறப்ப முன்னே பார்த்த ஆசானுக்கும் இப்போ பார்த்த ஆசானுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் தெரியுதுங்கம்மா? முன்னே இருந்து வந்து எல்லாத்திட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க, இப்போ வந்து என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? எனக்கு வந்து நோமலாத்தம்மா இருக்கு. சரிங்கம்மா, வேறு ஆன்மீக சங்கங்களுக்கு போயிருக்கீங்களாங்கம்மா? இல்லைம்மா, போனது இல்லைம்மா. இதுதான் நார்மலான மற்ற வழிபாடுகளுக்கும் இந்த வழிபாடுகளுக்கும் அதாவது இங்கே வந்து சித்தர்கள் வழிபாடு செய்வாங்க, மற்ற இடங்களுக்கும் இந்த இடங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது உங்களுக்கு எப்படி தெரியுதுங்க? எனக்கு ஒரே மாதிரி தான்மா இருக்குது. நான் மற்ற இடத்துக்கெலாம் போக மாட்டேன். இந்த இடத்துக்கு தான் போவேன். அப்படியே போனாலும் அந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு வந்து ஒளி தான் தெரியும். ஒரு கோயிலுக்கு போனால் கூட அந்த ஒளி தான் தெரியும், மற்றபடிக்கு எதுவும் தெரியாது. இவரோட முகம்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. கண்ணை மூடுனாவே அதுதான் ஒளி தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியலம்மா. இப்போ வந்து ஓங்காரக்குடியில் அசார் முருகப்பெருமானோட கல்கி அவதாரமாக இருக்காங்க, அதை உங்களால் எப்போ உணர முடிஞ்சிச்சுங்கம்மா? மறதியாக இருக்குமா? அவங்க வந்து கடவுள் தான் அப்படிங்கிறது உங்களால் நம்ப முடியுதுங்களா? முடியுது, நம்ப முடியுது. அவங்கள பார்க்குறப்பே வந்து ஒரு கடவுளை தான் பார்க்குறோம், மற்ற இடங்கள்லாம் போனால் சிலைகளை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்தால் ஐயா ரூபத்திலே இருக்காங்க, அதை உங்களால் ஏற்றுக்க முடியுதுங்களா? ஏற்றுக்க முடியுதுமா. இன்றைக்கு இங்கே வரேன்னா எங்கள் தாய் வீடு தந்தை வீடுன்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு வரோம்மா. இங்கே இந்த இடத்த விட்டு போகும்போது எங்களுக்கு போகிறதுக்குன்றது அழுவதான் வரும். மலேசியா போகிறதுனா போக முடியல, இங்கே இங்கேயே இருந்துக்கணும்னு தான் தோணுதுமா. அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போக முடியல போகிறோமே அப்படின்னு வருத்தமாக தான் இருக்கு. ஆமாம் ஆமாம். சரிங்கம்மா, இப்போ வந்து மலேசியாவில் வந்து நிறைய அன்பர்கள் வந்து சங்கம் அமைச்சு அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து நம்ம சங்கத்தை பற்றி ஓங்காரக்குடியில் பற்றி சொல்லிட்டு வராங்கம்மா. அங்கே உள்ள சங்கங்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? அங்கே உள்ள பூஜைகளுக்காக இருக்கட்டும் இல்லை வேறு வழிபாடுகளுக்காக இருக்கட்டும், வாரம் வாரம் வியாழக்கிழமை போவோமா பூஜைக்கு. அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும்? அங்கே வந்து ஐயாவோட பேச்செல்லாம் போட்டு காட்டுவாங்க, பேசுவாங்க, ஐயாவோட பெருமையை பற்றி பேசுவாங்க. அப்புறம் அவங்க அவங்களுக்கு உள்ள அனுபவத்தை சொல்லுவாங்க. அதேமாரி சாப்பாடு அன்னதானம் கொடுப்போம். இப்போ ஏழை இளையோருங்களாம் அங்கே இருக்கிறாங்களா, அங்கே உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து செய்வோம். எங்களால் முடிஞ்சதோ செய்வோம்மா. ஆ சரிங்கம்மா, நீங்கள் தனியாக என்னென்ன சங்கத்தோடு சேராமல் நீங்கள் தனியாக அன்னதானங்களை செஞ்சுட்டு வரீங்களா? எப்படின்னம்மா, ஒரு கஷ்டப்படுற குடும்பம், இப்போ தாய் இல்லாத பிள்ளைங்க இருக்காங்க, தந்தை இல்லாத பிள்ளைங்க இருக்காங்க. எங்களால் முடிஞ்சது ஆள் ஒரு ரெண்டு பேரும் ஒரு ஆள் சேர்ப்போம். இல்லை அவங்களும் கொடுக்கலன்னு சொன்னாங்களா, என்னால் முடிஞ்சது ஐயா ஆசியில், என்னால் முடிஞ்சது ஐயா ஆசியில் ஏதோ என்னால் முடிஞ்ச ஜாமாவை வாங்கி கொடுப்போம்மா. சரிங்கம்மா, இப்போ வந்து உங்கள் உறவினர்களுக்கு இருக்கட்டும் இல்லை உங்கள் நண்பர்கள்ட்டே இருக்கட்டும் ஓங்காரக்குடியில் பற்றி பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேம்மா. இங்கே போய் தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், படிப்படியாக ஒன்று ஒன்றா நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். மகன் படிக்கிறதுக்கு இடமே கிடைக்கலம்மா,
கல்வியில் சேர்க்க மாட்டேன் நாங்கள் காலேஜில். அப்புறம் ஐயா கிட்ட தான் வந்து கேட்டுட்டு அன்னாடு வேண்டுகோள் வச்சு கேட்டுக்கிட்டே வருவேன், மகன் படிக்கணும், என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு லெட்ரு வந்துச்சு, மகனுக்கு காலேஜ் கிடச்சிருச்சின்னு சொல்லி. அப்போ ஒரு சந்தோஷந்தான், மகனை கொண்டு சேர்த்து இன்னைக்கு அவர் படித்து இப்போ ஒரு நல்ல வேலையில் இருக்கார். நல்ல ஒரு வேலையை படித்து முடிச்சுட்டு இப்போ தான் 6 மாதம் ஆகுது, ஒரு நல்ல வேலையில் இருக்கார். என்னன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒருத்தர் பேர் சொல்ல வேண்டாம், அவங்க வந்து அவங்க வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் தண்ணி சாப்பிடுவார். அப்போ அவங்க ரொம்ப அடிப்பாராம், ரொம்ப கஷ்டப்படுத்துவாரான், துன்பப்படுத்துவாராம். அப்போ அவங்க இந்த நாமத்தை நான் சொன்னோடனே அந்த நாமத்தை சொல்லி அவங்க பூஜை செஞ்சுக்கிட்டு வரும்போது அவர் அன்பாக பார்க்க ஆரம்பித்தாராம். தண்ணியெல்லாம் இப்போ குறைச்சிட்டாருங்களாம், ஒரு வாரம் ஃபுல்லாக தண்ணி குடிப்பாருங்களாம், இப்போ வாரத்தில் 2 நாளாம். அப்போ இப்போ ஓங்காரக்குடிக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் அனுப்ப போகிறாருங்க. அடுத்த மாதம் அவர் வராரு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கு நான் வந்து இங்கே நிற்கிறேன்னா ஆசானோட ஆசி தான். நீங்களும் இங்கே வந்து சேருங்கள், உங்களுக்கு ஆசானோட ஆசி கண்டிப்பாக கிடைக்கும். ஓ முருகா, ஓ முருகான்னு சொல்லுங்க எல்லாரும், ஓ முருகான்னு சொல்லுங்க, ஓ முருகா, ஓ முருகா. பார்த்தீங்களா, நம்ம ஆசானை மனமுருகி வணங்கணும் அப்படின்னா நமக்குள்ளேயும் இவ்வளோ உருக்கம் வரும்னு நம்ம அன்பரை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆசானோட நாமத்தை சொல்ல சொல்ல யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை கூட நம்ம ஆசா நிறைவேற்றி தருவாங்கன்னு இவங்க அனுபவத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம அன்பருக்காக அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா.